அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து கூட்டுறவு அமைச்சர் வந்து என்ன வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து என்றைக்கு வந்து வெளியாக போகுது, யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து இறுதி பட்டியல் வந்து நாங்கள் வந்து தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இறுதி பட்டியல் என்றைக்கு வந்து வெளியிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2-3 days வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வரத்துக்கு வந்து காலதாமதம் வந்து ஏன் ஆகுது அப்படின்னு கேட்டது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஆல்ரெடி இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஆல்ரெடி இந்த ஒர்க் பண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெளியாகிறதுக்கான மா இருக்கு அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1290 வேகன்சி வந்து இந்த வருஷமே நான் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1290 வேகன்சி எப்படி வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விற்பனையார் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஒர்க் பண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க வேகன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. சரி ஓகே, இந்த ரிசல்ட்டில் வந்து யாருக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வெளியிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து குறிஞ்செய்தி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காரு. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.